ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நலமுடன் வாழ்வின் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, இலை, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா சிக் சிக் சிக்கு நசுக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கியூப் சைஸ்க்கு கட் பண்ணிக்கணும். இது நல்லா சேர்த்து வதங்கின பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அது வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். இது நல்லா வதங்கிட்டே வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். வாவ், நம்ம பீர்க்கங்காய் நல்லா கொதிச்சு வருது. பீர்க்கங்காய் கிரேவி, இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் மூடி வச்சு எடுத்தால் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் விழுது 1 கப் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் சேர்த்துறதுனால நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ணோம். இல்லைனா தேங்காய் திரிஞ்சிடும். பாருங்கள், நாங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பீர்க்கங்க கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகி வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.